வணக்கம். மாதாகிருஷ்ண அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் இந்த பகுதி பார்த்திங்கன்னா டெட்டு டான்ஜென்கோ டிஏ இது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடியது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணம். இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுத்தக்கூடியது தான் என்னதுங்க இலக்கணம். ஓகே, இந்த இலக்கணம் வந்து தமிழ் இலக்கணத்தை வந்து ஐந்து வகையாக பிரிச்சுக்கிறாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம். இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் என்னன்னு சொல்கிறாங்க முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா உயிரெழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, உயிரெழுத்துக்கள் இந்த 12 என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் 12 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. மேலும் மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இற்று இன்னு. ஸோ இந்த உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 இதையெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறேங்க முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்று அளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லீகரம், ஐகாரக் குறுக்கம், அவுகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம். ஸோ உயிர்மை, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒட்டளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகாரக் குறுக்கம், அவகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம். இது எல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சார்பு எழுத்துக்களை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஒன்று என்னென்ன அதனுடைய மாத்திரைகள் வந்து எப்படியெல்லாம் குறைந்தொழிக்கும் அல்லது நீண்டொழிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் தொடர்பான வீடியோக்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி.